பார்த்தோன்னே மெர்சர் ஆகிட்டேன். இந்த ஆசை கூட சாங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு மாறணும். சம ப்ரோ, மாஸ் ப்ரோ லுக், இந்த லுக் வேற லெவலில் இருக்கு. வீடு அந்த அக்கா தான் மாஸ் ப்ரோ. இதில் விஜய் ரசிகர்கள் எப்படி எதுவாக இருந்தாலும் பிடிக்கும். நார்மல் ஆடியன்ஸ்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கு. கொஞ்சம் நல்லா இல்லை, பட் படத்தோட பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த அனிமேஷன் மாதிரி இருக்கு, ஸோ அந்த பார்ட் வந்து விஷுவல்ஸ் நல்லா இல்லை, பட் சின்ன வயசு கேரக்டர்லாம் சம்திங் போடுறாங்க, அது மட்டும் கொஞ்சம் எதுவும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி. ஸோ நான் ஆர்டிஃபிஷியல் நம்ம கிரியேட் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு போய் சேராது. தலை நடிக்கிறாரு, அவர் ஒரிஜினல் ஹேர் வச்சு நடிக்கிறார். அனிருத் ரீப்ளேஸ் பண்ணிட்டாரான்னு தெரியல. அனிருத் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் நான் ஏற்றுக்கிட்டே கிடையாது. இல்லை, நீங்கள் அனிருத் இவனை எப்பயும் கம்பேர் பண்ணவே கூடாது. இப்போ கேட்கும்போது நல்லா இருக்கு, அப்படி போக போக நல்லாயிரும். பாட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, படத்தோட பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே தான், ரொம்ப கொடுக்குற அளவுக்கு அந்த. இல்லை, நீங்கள் அனிருத் இவனை எப்பயும் கம்பேர் பண்ணவே கூடாது. இவன் ஸ்டைல் இது தனியாக தான் இருக்குது. ஓகே தான், நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, நீட்டாக இருக்குது, பரவாயில்ல. ஆமாம், கொஞ்சம் நல்லா இல்லை, பட்டு ஓகே பார்க்குறோம். படத்தோடு பார்க்கும்போது நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். டான்ஸ் அவ்வளோ இதாக இல்லை, பட் ஓகே நீட்டாக இருக்குது. பாட்டு பார்க்கும்போது நீட்டாக தான் இருக்குது. ஆ, நல்லா தான் ப்ரோ இருந்தது. இவங்க எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. அந்த நியூ லுக்கு பற்றி சொல்லுவார். ப்ரோ லுக்கு தான் ப்ரோ, சம ப்ரோ, மாஸ் ப்ரோ லுக்கு, இந்த லுக்கு வேற லெவலில் இருக்குது ப்ரோ. ப்ரோ வீடு அந்த அக்கா தான் மாஸ் ப்ரோ. பாட்டு சூப்பரா இருக்கு ப்ரோ. விஜய் பாட்டுனாலே அது வந்து எப்பயுமே ஒரு வைப் இருக்கும். ஸோ அதே மாதிரி புது ஹீரோயின் வேற அந்த நேம் தெரியல சரியா, பட் ஆனால் விஜயோட டான்ஸ் சொல்லவே வேணாம். அதில் அது ப்ரோமோல சின்ன சின்னதாக போடும்போதே நல்லா இருக்குது. அதில் அந்த சின்ன வயசு கேரக்டர்லாம் சம்திங் போடுறாங்க, அது மட்டும் கொஞ்சம் எதுவும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி. மேக்ஸிமம் விஜயோட இப்போ லுக்கே பார்த்துட்டு அந்த மீஸ் இல்லாமல் அந்த ஒரு மாதிரி தான் காமிச்சிட்ருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி இதில் பண்ணது ஒரு மாதிரி எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. விஜய் ரசிகர்கள் எப்படி எதுவாக இருந்தாலும் பிடிக்கும், பட் ஆனால் நார்மல் ஆடியன்ஸ்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. திருவிழாவில் ஸ்பீக்கர்லாம் வச்சு கத்திக்கிட்டு இருப்பாங்கள்ல, அதுமாதிரி தெரியுது. அது ரெண்டு மூணு வரை கேட்டதாக அது என்ன அதில் அர்த்தம் இருக்குன்னு தெரியும். கேட்டவொன்னே பிடிக்கிற மாதிரிலாம் இல்லையா? பிடிக்கிற மாதிரி இல்லை. எனக்கு என்ன, எனக்கு வந்து ஒரு பாட்டு வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மை இல்லை, ஒரு புதுமையாக ஒன்று இருக்கணும், புதுமையாக இருக்க மாதிரி இல்லையே. இதை கச்சாமிச்சா கச்சாமிச்சா நடிச்சிரு. பார்த்தோன்னே மெர்சர் ஆகிட்டேன் அது மாதிரி சொல்கிறதுக்கு. ஏன்னா இப்போ அவங்க நடித்த பேர் கூட வந்து மீனாட்சி சௌத்ரி இல்லையா, நியூ ஃபேஸ் அவங்க. ஒரு இப்போ தான் ஒரு நம்ம தமிழ் மூவி ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்காங்க. அது விஜய் கூட பேராக நடிச்சது செம்ம காம்போ. அது அதோட சாங்கு நல்லா இருந்தது. மூமெண்ட் அதோட கொரியோகிராஃபி வந்து அதோட ஒரு அளவுக்கு மேலே தான் போயிருக்கு. இப்போ இந்த ஆசை கூட சாங்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு மாறும்னு நினைக்கிறேன். ஏ லுக்கு என்னன்னா, நமக்கு ஒரு ஒரிஜினல் விஷுவலைஸாக காட்டாது. அது ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியலாக கொண்ட மாதிரி இருக்கும். அது நமக்கு அது அந்த அளவுக்கு போய் டச் ஆகாது. என்னதான் அது விஜயே லுக் பண்ணால் கூட நம்ம இதுமாதிரி சொல்கிறது ஏஐ வச்சோ அல்லது நான் ஆர்டிஃபிஷியலாக நம்ம கிரியேட் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு போய் சேராது. ஒரிஜினல் லுக்கு, ஒரிஜினல் இப்போ தலை நடிக்கிறாரு, அவர் ஒரிஜினல் ஹேர் வச்சு நடிக்கிறார், பின் அடிக்கிறதுல அது பண்ணுறதுல அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரிஜினலாக இருந்தாவே மக்கள் மத்தியில் போய் சேரும். அந்த ஆர்டிஃபிஷியல் இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி. கோட் சிங்கிள் பாட்டு கேட்டோம், ஓகே நல்லா தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அதில் விஷுவல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் விஜயை வந்து எப்படி காட்டியிருக்காங்கன்னா கொஞ்சம் சின்ன வயசில் போய் காட்டியிருக்காங்கன்னு சொல்லி அந்த அனிமேஷன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாட் வந்து விஷுவல்ஸ் நல்லா இல்லை, பட் பாட்டு ஓவராலாக நல்லா இருக்குது. இப்போ விஜய்னாவே ஒரு டான்ஸ் நல்லாயிருக்கும், மேபி டான்ஸ் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இல்லை பாட்டு வந்து எப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஒன்ஸ் கேட்கும் போது நல்லா இருக்காது, அப்புறம் போக போக நம்ம விஜய் அண்ணாவை பார்த்தோடனே அப்படி போக போக நல்லாயிரும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். விஷுவல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் அந்த கார்ட்டூனிஸ் மாதிரி இருக்குது. மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம். நல்லா தான் ப்ரோ. இவன் மியூசிக் எப்பொழுதுமே நல்லா தான் இருக்கும். இவன்னாலே தனி பிஜிஎம் தனி, இது நல்லா தான் இருக்கும். இதில் சொல்கிற ஒன்றும் இல்லை, எப்போதும் தளபதி வந்தாலே எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். காம்போ எந்த காம்போ இருந்தாலும் தளபதி வந்தால் பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் அணில் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் அணிமிக்கிறேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. நான் பேர் ஸ்டைல் அதெல்லாம் இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் பாருங்களேன். இப்போ பசங்க எல்லாம் அதே மாதிரி வைப்பாங்க பாருங்கள். படத்துக்கு எவ்வளோ வெயிட்டிங்? கண்டிப்பாக மரண வெயிட்டிங் தான். குத்துப்பாட்டு மாதிரி நல்லா கொஞ்சம் இதாக தான் இருக்கு. கேட்க அப்படியும் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப நல்லா தான் இருக்கு, கேட்க இன்னும் கண்ணியும் நல்லா தான் இருக்கு. அனிருத் ரீப்ளேஸ் பண்ணிட்டாரான்னு தெரியல. பாட்டு ரிப்பீட்டடாக கேட்க கேட்க ஒரு சிலருக்கு அது வந்து ஹம்மிங்ல ஆகிடும். ஸோ ஹம்மிங் ஆகிடுச்சுனாலே ஒரு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த பாட்டு ஸ்டார்டிங்கில் கேட்கும் போது பிடிக்காத மாதிரி இருக்கும். அது ஹம்மிங் ஆவா 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 அது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ராயன் மூவி வந்துச்சுல, ராயனில் அந்த அபர்ணா பாலமுரளியோட பாட்டு வந்து நார்மல் தான், அது லிரிக்ஸாக பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். பட் அதை கேட்க கேட்க அது ஒரு நல்லா ஆயிடுச்சு பாட்டு. ஸோ அதே மாதிரி அந்த ஏர் அக்கௌண்ட் பண்ண வாசி அது மாதிரி இதுவும் அது மாதிரி அம்மியாக ஆகும்போது நல்லா இது வாய்ப்பு உண்டு. இப்போ கேட்கும்போது நல்லா இருக்காது, அப்புறம் பின்னாடி போக போக அப்படி வேல்யூ ஆட் ஆகிட்டே வரும். ப்ரோ இப்போ அப்படி தான் ப்ரோ பேசுவாங்க, ட்ரெண்ட் ஆன பிறகு அவள் தான் ப்ரோ கதையை வேற மாதிரி மாறிடும். அவ்வளோ ஒரு நாளில் பாட்டு எப்படி ஓடிச்சோ அந்த மாதிரி ஓடும் ப்ரோ. யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ் எப்படி இருந்தது நல்லா தான் ப்ரோ இருக்கும். சூப்பர், அவர் எப்பவுமே மஸ்தான்.
அனிருத் சாங்ஸ் அப்படின்னா ஜெனரலா கேட்கலாம், ஆனா நல்லா இருக்கும். பட் போக போக மேபி அது ஒரு மாதிரி போரிங்கா இருக்க மாதிரி இருக்கும். மேபி சம்டைம்ஸ் நல்லாவும் இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். பாப்போம் அந்த டைம் நல்லா இருக்கான்னு தெரியல, பாப்போம். அனிருத் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், நான் ஏத்துக்கிட்டே கிடையாது. நடிகர் எந்த புது நடிகருக்கு அனிருத் மியூசிக் பண்ணி படம் ஓடிருக்கா சொல்லுங்க. ஓடின குதிரை மேலே சவாரி கட்டுற சூழ்நிலை தானே. விஜய், அஜித், கமல், ரஜினி இவந்து இவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஸ்டார் வேல்யூ இருக்குல்ல. அப்போ அந்த ஸ்டார் வேல்யூவில் இது ஃபுல்லாக போகும்போது பூவோட சேர்ந்த நாறு மணக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான்.